நபிகள் நாயகம் குறித்து பாஜக நிர்வாகிகளின் சர்ச்சை கருத்தால் இஸ்லாமிய நாடுகள் இந்தியாவுக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறது. பாஜக செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான நுபுர் சர்மா சமீபத்தில் ஞானவாபி மசூதியில் சிவலிங்கம் கிடைத்தது பற்றி தொலைக்காட்சி விவாதத்தில் பங்கேற்றுள்ளார். அப்போது முகமது நபி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் கூறியுள்ளார். இதனை கண்டித்து கான்பூரில் நடந்த கடையடைப்பின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது. இது குறித்து இழிவாக பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் இந்த நிலையில் பாஜகவின் செய்தி தொடர்பாளரான நுபுர் சர்மாவின் பேச்சு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனையடுத்து நேற்று அரபு நாடுகளில் இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கு தடை விதிப்பதாகவும் அறிவித்திருந்தது. மேலும் நுபுர் சர்மாவின் கருத்து மற்றும் அதற்கான எதிர்வினைகள் காரணமாக அங்கு இருக்கும் இந்தியர்கள் பாதிக்கப்படலாம் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி உள்ள நிலையில் அரபு நாடுகளில் உள்ள இந்தியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படலாம் என்று தற்போது கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்படும் முக்கியமாக அரபு நாடுகளில் தென்னிந்தியர்கள் பலர் வேலை செய்கிறார்கள். சிறிய லெவல் வேலைகளை தொடங்கி உயர் பதவிகளிலும் கூட தென்னிந்தியர்கள் இருக்கிறார்கள். கேரளாவை சேர்ந்த 35 லட்சம் பேர் அரபு நாடுகளில்தான் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கத்தார், சவுதி அரேபியா, ஈரான், குவைத், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளில் பலர் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தை சேர்ந்த பலர் அரபு நாடுகளில் உள்ளார்கள். இந்த நிலையில் இந்தியாவில் பரப்பப்படும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் காரணமாக அங்கு பணியாற்றும் இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தங்கள் நாட்டில் இஸ்லாமியர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், எங்கள் நாட்டில் உங்களுக்கு வேலை கிடையாது என்று இந்தியர்களை வெளியேறும் போக்கு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்தினை நீக்கிய போதும் ஹிஜாப் விவகாரம் என இந்திய இஸ்லாமியர்களின் தீவிர வெறுப்பினை ஆளும் கட்சியான பாஜக அரசு சம்பாதித்து வருகிறது. தற்போது நபிகள் நாயகம் பற்றி இழிவாக பேசிய பாஜக செய்தி தொடர்பாளரின் பேச்சால் அரபு நாடுகளில் இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்துக்களும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பலகாலமாக அரபு நாடுகளில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரும் இவர்கள் நுபுர் சர்மா போன்றவர்களின் ஆவண பேச்சால் மீண்டும் வேலை இழந்து நாட்டிற்கு திரும்பும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் கத்தாரை சேர்ந்த ஷேக் ஒருவர் இந்தியரை வேலையில் விட்டு அனுப்பிவிட்டதாக கூறியுள்ளார். அதில் இந்தியாவை சேர்ந்த கார்பெண்டர் ஒருவர் என்னுடைய ஸ்பான்சர்ஷிப்பிலிருந்து கத்தார் வேலை செய்து வந்தார். அவர் பிரதமர் மோடியின் மதத்தை சேர்ந்தவர். இந்தியாவில் தற்போது அவர் விடுப்பில் இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார். நபி அவமதிக்கப்படுவதால் அவரை மீண்டும் வேலைக்கு வர விடமாட்டேன் என்றும் கூறியுள்ளார். அவரை கடவுள் காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு கடவுள் அமைதியை தரட்டும் என்று அந்த அரபி கூறியுள்ளார். 30 லட்சம் இந்தியர்கள் உள்ள அரபு தேசத்தில் இந்த பணி நீக்கம் இந்தியர்களின் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்திய தரவுகளின்படி ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுமார் 3.5 மில்லியன் இந்தியர்களும், சவுதி அரேபியாவில் 1.4 மில்லியன் இந்தியர்களும், குவைத்தில் 1 மில்லியனுக்கும் அதிகமான திறன்களில் வேலையாளும் இந்தியர்களும் வசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்தியாவில் பரவி வரும் முஸ்லிம் மீதான பரவலான வெறுப்பை உடனடியாக சரி செய்யாவிட்டால் அரபு தேசத்தில் வாழும் இந்தியர்கள் சிக்கலில் சிக்கிக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறார்கள். மனித வாழ்க்கையில் மதம் என்பது ஒரு தடைக்கல்லால் மதம் கொண்ட யானையை அடக்கியவன் என்று மார்த்தட்டி கொள்ளும் மனிதர்கள் மதம் என்னும் போர்வைக்குள் தங்களை மறைத்து கொண்டுதான் வாழ்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் இந்திய அரசும் பிரதமர் மோடியும் தலையிட்டு பிரச்சனையை மேலும் பெரிதாக்காமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.